ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி நேம் பிலோ ஹியர் மவுத் இந்த படம் ஒரு ஓப்பன் லெஸ்பியன் மூவி அதனால் தனியாக இருக்கும்போது மட்டும் இந்த படத்தை பாருங்கள் வாங்க இப்போ கதையை பார்ப்போம் இந்த படத்தில் ஹீரோயின் அப்புறம் பிளேகேள் கோல்னால் ஒரு பிளே பாய் எப்படி பல பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி மேட்டர் பண்ணுறானோ அதே மாதிரி இந்த பொண்ணும் பல பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி மேட்டர் பண்ணுவா படம் ஸ்டார்டிங்கில் நம்ம கோல் ஒரு பொண்ணு கூட ஜாலியாக மேட்டர் பண்ணிகிட்ருப்பா ஆனால் நம்ம பிளேகர்களுக்கு அதை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அவ கூட மேட்டர்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு புது சிட்டியில் வேலை கிடச்சிருக்கோம் அவங்க அங்கே ஒரு வீடு வாங்கி ஹீரோயின் குடி போகிறாங்க அதுக்கு பக்கத்து வீட்டில் தான் நம்ம பிளேகேளும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா நம்ம ஹீரோயின் பிளேகேளை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறா நம்ம ஹீரோயின் வேலைக்கு போகிறாங்க அங்கே அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடைக்கிது நம்ம கேர்ள் ஒரு பப்புக்கு போகிறா அதே பப்புக்கு நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் போகிறாங்க நம்ம ஹீரோயினும் பிளேகேளும் டாய்லெட்டில் சந்திச்சுக்கிறாங்க சந்திச்சுட்டு அவங்களோட பெண்ணோட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியே தம் அடித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பிளே கோல் ஹீரோயின்க்கு கிஸ் பண்ணிவிடுவா உடனே நம்ம ஹீரோயின் கடுப்பாகி அங்கேருந்து கிளம்பி போயிடுவா நம்ம ஹீரோயினோடய ஃப்ரெண்ட் என்னாச்சுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நடந்ததெல்லாம் சொல்லுவாள் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா நம்ம ஹீரோயின் நைட்டின்லாம் நடந்ததுன்னு சொல்லி நினச்சி பார்த்து அவங்க வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க அடிவேளையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பி போகிறாங்க அப்போது நம்ம பிளேகர்ள் நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து இன்னைக்கு நைட் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஹீரோயின் முதல்ல ஒத்துக்கலை அப்புறம் நம்ம பிளேகேள் அவளை சம்மதிக்க வைக்கிறா அன்னைக்கு நைட் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பப்புக்கு போகிறாங்க அங்கே நம்ம பிளேகேள் ஹீரோயினுக்கு மூடும் ஏற்றி விட்டுறாங்க மூடும் ஏற்றி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை போட்டு தடவு தடவுன்னு அங்கே பப்ளிக்ல போட்டு தடவுறாங்க அங்கே நல்ல ஹீரோயினை மூடி ஏற்றிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரெண்டு பேரும் மொரட்டுத்தனமாக ஒரு மேட்டரும் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் மேட்டரெலாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பிளேகேளும் ஹீரோயினும் அடிக்கடி வெளியே போக ஆரம்பித்தாங்க இவங்க அடிக்கடி இப்படி வெளியே போய் ஊர் சுற்றும் போது இவங்களுக்குள்ள ஒரு லவ்வும் ஸ்டார்ட் ஆகிடுது இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு நாள் ஊர் சுற்றி முடிச்சுட்டு நைட் வந்து படுத்துட்றாங்க அடுத்த நாள் காலையில் இவங்க ரெண்டு பேரும் வெறித்தனமாக ஒரு மேட்டரும் பண்ணுறாங்க மேட்டராக பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லவர் இருப்பான் ஊருக்கு வந்திருப்பான் அவன் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டேன் எனக்கு டேக்ஸி கிடைக்கல நான் டேக்ஸிக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி கால் பண்ணி சொல்லிட்டு இருப்பான் அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அதை காதலை வாங்காமல் நம்ம பிளேக்கள் கூட கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அங்கேருந்து அவன் கிஸ்லாம் அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் இவங்க இவங்கள பேர் மேட்டர் இருப்பாங்க அந்த டைம் நம்ம ஹீரோயினோட லவ்வர் அங்கே வந்து இவங்கள பார்த்துட்றான் இவங்கள பார்த்ததுமே அவன் வீட்டு விட்டு வெளியே போயிடுறான் நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு டேப்லெட்டை சுற்றிக்கிட்டு அவன் பின்னாடியே போய் கெஞ்சி கூப்பிட்றாங்க அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் நம்ம அவன் லவ்வர்கிட்ட போய் நான் இன்னமும் ஒன்றா தான் லவ் பண்ணுறேன் எதுவும் மாறலை என்னை விட்டு போயிடாதான்னு சொல்லி கெஞ்சுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட லவ்வர் சரி அவளை விட்டுட்டு நீ வந்து நம்ம வேறு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிடுவான் இவளும் நம்ம பிளே போய் ஸோ எல்லாத்தையும் நம்ம முடிச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயினும் அவள் நம்ம ஹீரோயினில் ஒரு மேட்டர் பண்ணலான்னு போவாங்க ஆனால் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு விருப்பமே இருக்காது அது அவன் ஒவ்வொரு ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க அவனும் விட்டுறான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்துடைய கதை இந்த படத்துடைய கதை கேட்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் அதாவது இது ஒரு ஓப்பன் மேட்டர் மூவி சீன்ஸும் அருமையாக இருக்குது ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்க, இந்த படத்துக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் டெலிகிராம் சேனல்லையும் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் உங்கள் எல்லாரையும் அடுத்து ஒரு வீடியோவோட நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஹாவ் ஃபன் கைஸ்